நாம் தான் காலையிலே எழுந்து பசியோடு தண்ணி கட்டுறது போனால் நம்ம வில்லேஜ் பை நம்மளை தண்ணி கட்ட விட மாட்டாங்க போல். போன உடனே காவாய் அடைச்சிட்டாங்க மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பாய் கூட விட மாட்டேங்கிறானா? நான் நண்பா நம்மளுக்கு வந்து சோதனை. சரி எவ்வளோ கம்மியாகிடுக்குது, காலையிலே பசிக்குது நண்பா. டேய் சுத்தமாக தண்ணி வரல நண்பா, தண்ணி குடிந்து விட்டது. பேர் அடிச்சுக்கிறானு தண்ணி போக மாட்டேது. அந்த மீன்களை பிடித்து இருந்தால் பறித்து வந்து விடலாம் நண்பா. நண்பனே நாமளே பிடிக்காது, அது பறிக்கிறது, நாமளே இறங்கி களத்தில் இறங்கிடுவோம். பாரு பாரு வில்லேஜ் ட்ரீம் பாய்ஸ் நம்மளுக்கே ஆப் கொடுக்குறாங்க. கபாலி டேய் டேய் என்ன கபாலி, தண்ணி அடிச்சா? ஓஹோ தண்ணி அடிக்குமே உனக்கு வீடியோ வேற, முன்னி அடிக்கிறமே வீடியோ போடுறாங்க. தண்ணி அடிக்குமா? என்ன கபாலியா, ஏன் என்ன சாகணும் தண்ணி அடிக்கிறவ? மீன் பிடிக்கிறது சை அடிக்கிறியா? தண்ணி அடிச்சு தானே மீன் பிடிக்க முடியும், தண்ணி அடிச்சா மீன் பிடிக்க என்ன பிரச்சனையா உனக்கு? இமானுக்கா என்ன ரெண்டு லவர்ஸ்க்குல என்னாச்சு? அவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, சாயந்தரத்துக்குள்ள கொஞ்சிக்குவாங்க, வாடா கபாலியே அப்படின்வாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் சண்டையா? பைசில் பைசில் பண்ணிடலாமா? நாலு பேர் கூப்பிடலாமா? நாலு பேர் இருக்கிறமே முடிச்சிடலாம். என்னடா பேண்ட் அப்படி பண்ணிருக்கோம், உன் தரப்பு நியாயத்தை சொல்லுவா. என்னடா பண்ணுறா குள்ள, உன் தரப்பு நியாயம் ஒன்றும் இல்லையா? எங்கே பாருன்றா, எங்கே பார்க்கறது தெரியும். பார்க்கலாம் இரு. இருக்காடா? சரிதா சரிதா. ஆ வேண்டாம் வேண்டாம், ஓடுது ஓடுது ஓடுது. ஏதாவது வீட்டில் வலை விட்டு வைங்கடா. ஆ இருக்கு நண்பா, இறங்கிட்டாங்க நம்ம வில்லேஜ் ட்ரீம் பாய்ஸ். பாய்ஸ் கெட் ரெடி. இவன் நம்ம கபாலி, இவன் தான் நம்ம லோகேஷ் மச்சான், இது நம்ம நண்பன். அங்க ரோஸ் அட்ட சதீஷ், இன்னொருத்தன் கதிரேஷ் குமார். சொல்லு கேமராமேன் எங்கடா போற, எங்கடா கேமரா கொடுத்துட்டேன். ஓடுதுரா 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 நண்பா, அது அங்கங்கே விட்டு விட்டு வள விட்டுங்க நண்பா. ஃபஸ்ட்டே போடுறா டீ நண்பா, நல்ல சைஸ் ஆகுண்ண. ஏய் உன் பெரிய கண்டு இங்கே இருக்குதுரா, என்ன சொல்கிறா? ஒரு அலட்சன் ஓடுது, ஒழிஞ்சிக்கிச்சுரா கொடுத்துல. மாடு வேறு காவையில் இறங்கிக்கினேன், போக மாட்டேங்குது. ஏய் துரத்துறாதா, துரத்துறவன் அதை ஓடி போச்சு. யார் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது, அடிக்கிற வெயிலுக்கு இறங்கிக்கினேன். நானும் மீன் பிடிக்க வரேனான்னு வந்துச்சு. ஆமாம் நண்பா, நம்ம ட்ரீம் பாய்ஸோட இதுவும் சேர்ந்துச்சாக்கா பாரு, இழுக்கிறா பாரு. அடே உரா மாதிரி ரெண்டு பேர் இழுக்கிற உரா, வெயில் உரா குட்டி தான் ஏறு உரா, தண்ணி உரா குடிக்கிற தண்ணி குடிக்க உரா. கட்டி சீர்லேயும் மாடு பிடி கொடுக்கல. கவு இருக்கா கொஞ்சம் தண்ணி குடிக்கிட்டோம், தண்ணிக்கு தான் அப்படி பண்ணுது. என்னடா முன்னால் தண்ணி குடிக்குது, பின்னால் யூரின் போகுது. ஹேய் காவே நார் அடிக்குதுடா. நல்லா தானே நண்பா, என்னடா இதெல்லாம் நம்ம ஃபோன் வருது. மாடு பாவம் இல்லை அலப்புற பண்ணது, தண்ணி குடிக்க தான் பாவம். ஆகும் நண்பா, கொஞ்ச நேரம் விட மாட்டேங்கிறான். இப்போ பாரு அவன் அலமையதே ஏறுது, தண்ணி தாக்க தான் இப்படி பண்ணுது. நம்ம கபாலி ஓடிறான், என்ன மாட்டினா வரல, போய் பார்க்கணுமா மச்சி? எதாவது மாட்டினா நம்ம வில்லேஜ் உடைய அழகாக பாருங்க, ரெண்டாம் பக்கமும் கழனி காடு, நடுவில் காவா. ஓடுறா ஓடுறான், அடி சொல்கிறான். சம சைஸ் ஆட்டுங்குதே போடு. சைஸ் மீன் கபாலி பாத்திரா மீனை கட்டுறா, போட்டானு தோசை தட்டில் போடாமே துடிக்குது. நான் மச்சா மசாலா தடவி வீசாது, ரெண்டு பிட்டு டக்குன்னு கீழே ஆள் அழுத்தி வச்சு போடுறா, போடி போது வந்து இங்கே தான் பதுங்கிச்சு கலங்கி. ரெண்டு மூணு கிண்டே ஏறிச்சு பார்த்தோம், மேலே ஏறுதா பாரு. அது அப்படியே ஊற்றி விட்றா கபாலி, இன்னொரு பிட்டு அவள் இன்னொரு பிட்டு அடிச்சு விடு, ரெண்டு பிட்டு விடுவாங்க.
இந்த பக்கம் மச்சி தொலைவோட மூஞ்சி கட்ட இந்த பக்கம் ஆள் தெரியக்கூடாது. ஏ ரெண்டு தான் கேக்குது, ரெண்டு தான் ஏறிச்சு. மாதிரி மாட்டி சொன்னேன். இதுங்க 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 ஓட்டினாங்கடா 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 ஓட்டினாங்க மூணு மாட்டிங்குது. ஓட்ட நல்லா ஓட்டுறா இக்கிட்ட இக்கிட்ட நீ ஓட்டுங்க நல்லா ஓட்டு மாட்டுது. உங்களை உங்களை தக்கு கழுத்துங்க நல்லா ஓடி போயிடும். கழட்டுங்கடா டேய் டக்கு டக்குனு கழட்டி போறா ஓடி போயிடும். டக்கு டக்குனு கையில் பிடிச்சி கழட்டு. டக்குன்னு கழட்டுங்கடா ஓடி போயிருங்க. டக்கு டக்குன்னு கழட்டி போடு சதீஷ. உள்ள கை விட்டு சவுல்ல விட்டீங்களா இப்போ ஒரு மீனா? டேய் இங்க வந்து மீன் எடுங்கடா வாங்கடா. நீ மீனை ஒரு டே ஒரு பிட்டு கட்டி விட்டாங்க மேலே விடுங்கடா. ரெண்டு மூணு மீன் மாட்டிக்குவான் கொஞ்ச நேரத்தில். ஒரு பிட்டு கட் பண்ணுங்கடா. பூபதி கேட்குவான் வேற ரெண்டு மாட்டினுங்க. டேய் டேய் வண்டி வர ரசிக்கிட்டு எடுங்கடா மீன் எடுங்கடா. அவர் பாவம் முள்ளிங்களுக்கு தண்ணி கட்டணுமா சீக்கிரம்டா பிடிங்கடா. என்னடா சொல்கிற அழுத்திடியா போடுறா அப்படி கபாலி கையிலே பிடிச்சிட்டான்டா. ஆமா நண்பா தண்ணி எடுத்து விட்டுக்கிறாங்க. யாரோ எடுத்து விட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறா கரெக்டாக அடிச்சுக்கிறியா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஹலோ இல்லை நண்பா இதுக்கு மேலே முடியாது பசங்க கூட. கபால் அங்கே விட்டு இங்கே இருந்து அப்படி ஏறி வந்து இங்கே உங்களுக்கு மேலே பேசுவோம். சைடில் ஒரு கிராஸ் போடுறா நவீனா. சைடில் ஒரு கிராஸ் பண்ணி சும்மா சைட்டாக விட்டு வச்சுக்கிறீங்க. ஒரு எப்படின்றான் ஏய் மூணு நாலு சைஸ் இருந்துச்சுடா. விரால் கூட உனக்குது விரால்லாம் மாட்டாது நீ போடு. ஒரே பக்கம் விட்டுங்கிறான் என்ன பண்ணுறது தெரியல. அடி வலை சேர்த்து கீழே குச்சி விட்டு மேலே வாங்கடா. நல்லா அடி ஆளுநர் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன் எதுவும் மாட்டல இந்த இடத்துல. அதெல்லாம் வலையை எடுத்துகிட்டு போகிறேன். தண்ணி வந்துச்சு மாட்டாது கபாலி நம்ம கிட்ட தான் மாட்டோம். குள்ளே என்ன இங்கேருந்து இழுக்கிறா கூட போடா அது கூட சத்தியோட பிடிச்சி இழுக்கிறான் சார். சத்தியோட மாட்டேச்சான் கபாலி. கபாலியே அவங்க எடுக்கிறான் நம்மளே இருந்தால் நேரம் ரப்பிடுவான். நேரம் ரப்பி மேடுங்க ஒரு மூட்டை ஆகிட்டு நேரம் பேக்கிறப்ப சொல்லி சத்தியோட போட்டு நேரம் ஆகிட்டுவான். இதை இன்னொருத்த வாங்கினா திட்ட வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீனாக எடுக்கிறான் பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.